இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, தாயாம் திரு அவை இன்றைக்கு அருளாளர் மரிய ரொமேரோ மெனசிஸ் என்பவருடைய நினைவு நாளை தான் கொண்டாடுகிறது. அன்புமிக்கவர்களே, மத்திய அமெரிக்க நாட்டினுடைய முதல் அருளாளர் என்று இவர் அழைக்கப்படுகிறார். இவர் வந்து ஒரு சலேசிய அருட்சகோதரி, டாட்டர்ஸ் ஆஃப் மேரி ஹெல்ப் ஆஃப் கிறிஸ்டியன்ஸ் என்று சொல்லுவார்கள். அதாவது சகாய தாயனுடைய புதல்விகளுடைய சபை தான். புனித துன்போஸ்கோ தொடங்கி அவரோடு சேர்ந்து புனித மரிய மசரல்லோவால் தொடங்கப்பட்ட சபை தான். துன்போஸ்கோவை நிறுவனராக கொண்டு புனித மரிய மசரல்லோவை சபையினுடைய துணை நிறுவனராக கொண்டிருப்பது தான் சகாய அன்னையினுடைய புதல்விகளுடைய சபை. அந்த சபையில் மத்திய அமெரிக்க நாட்டில் வாழ்ந்தவர் தான் இந்த அருளாளர் மரிய ரொமேரோ மெனசிஸ் என்பவர். அன்புமிக்கவர்களே, ஒரு பணக்கார குடும்பத்தில் பிறந்து பிறகு சலிசி சபையில் சேர விரும்பி அந்த சபையில் தன்னுடைய துறவர பயிற்சியை முடித்து அதற்கு பிறகு சலிசி சபையில் பல்வேறு தளங்களில் ஏழை எளியவர்களுக்கு பணியாற்றியவர் தான் இந்த மரிய ரொமேரோ என்கிற அருட்சகோதரி. இசை வாயிலாகவும் மறைக்கல்வி வாயிலாகவும் பல ஆயிரக்கணக்கான இளைஞர்களுடைய இதயங்களை தொட்டு அவர்களுடைய ஆன்மாக்களை இறைவன் பக்கம் கொண்டு வந்தவர் தான் இந்த அருட்சகோதரி மரிய ரொமேரோ என்பவர். இவர் வாழ்ந்த காலகட்டத்தில் பல்வேறு இல்லங்களையும் பள்ளிகளையும் நிறுவி ஏழை எளிய இளைஞர்களுக்கும் இளம் பெண்களுக்கும் ஒரு மிகப்பெரிய உதவியாகவும் மிகப்பெரிய ஒரு ஆசிர்வாதமாகவும் விளங்கியவர் தான் இந்த மரிய ரொமேரோ என்கிற அருட்சகோதரி. இந்த அருளாளருடைய பரிந்துரையால் நாமும் கல்வி பணியிலும் இசை பணியிலும் இளையோர் பணியிலும் சிறந்து விளங்க வேண்டிய ஒரு வரத்திற்காகவும் வாய்ப்பு கிடைக்கிற நேரத்திலெல்லாம் நம்முடைய இளைஞர்களையும் இளம் பெண்களையும் இறைவன் பக்கம் கொண்டு வருகிற ஒரு ஆன்ம தாகத்தையும் நாம் பெற்றிருக்க வேண்டுமாய் இன்றைக்கு நம்ம மன்றாடி ஜெபிப்போம். அன்புமிக்கவர்களே, திருச்சபையினுடைய வரலாற்றில் திருத்தந்தை புனித 23 அருளப்பர், இவரை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. மிகவும் நகைச்சுவையான ஒரு திருத்தந்தை என்று இவரை அழைப்பார்கள். ஆனால் அதையெல்லாம் தாண்டி இந்த புனித திருத்தந்தை 2 வத்திக்கான் சங்கம் தொடங்குவதற்கு மிக முக்கியமான ஒரு காரணமாக இருந்தவர் என்பதுதான் இவருடைய வாழ்வினுடைய சிறப்பு. ஆனால் இவரை தேர்ந்தெடுத்த பொழுது இவரை வந்து ஒரு தற்காலிக திருத்தந்தையாகத்தான் தேர்ந்தெடுத்தார்கள் என்று வரலாறு தெரிந்தவர்கள் சொல்லுகிறார்கள். காரணம், வயது முதிர்ந்த ஒரு நேரத்தில் இவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். இன்னும் ஒரு சில ஆண்டுகள் திருச்சபையில் கொஞ்சம் இவர் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போட்டோம், அதற்கு பிறகு ஒரு திருத்தந்தையை நம்ம தேர்ந்தெடுத்து கொள்ளலாம் என்கிற ஒரு மனநிலை தான் அப்பொழுது இருந்ததாகவும், ஆனால் இந்த திருத்தந்தை தான் மனிதர்களுடைய பார்வையில் எளிமையானவர், வயது முதிர்ந்தவர், திறமையற்றவர் என்று கருதப்பட்ட அந்த ஒரு திருத்தந்தை தான் திருச்சபையினுடைய வரலாற்றில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திய 2 வத்திக்கான் சங்கத்தை தொடங்கியவர். அன்புமிக்கவர்களே, அதே போல தான் இப்பொழுது இருக்கிற திருத்தந்தை பிரான்சிஸ். இவரை தேர்ந்தெடுத்த நேரத்தில் நான் ரோம் நகரத்தில் படித்து கொண்டிருந்தேன். இவருடைய பெயர் அறிவிக்கப்பட்ட பொழுது இவர் யார் என்றே மக்களுக்கு தெரியவில்லை. இவர் அந்த மக்கள் முன்னிலையில் வந்து நின்ற பொழுது, இவரா வயதானவர் போல இருக்கிறாரே, நடப்பதற்கு கொஞ்சம் சிரமப்படுகிறாரே, அப்படி என்று நினைத்தோம். வயதானவர், திறமையற்றவர், ஓரிரு ஆண்டுகள் மட்டும்தான் திருச்சபையில் இவர் இருப்பார், அதற்கு பிறகு வேறு ஒருவர் வந்து விடுவார் என்று மக்கள் கணிப்பு இருந்த நேரத்தில் இந்த திருத்தந்தை 10 மேலாக தன்னுடைய திருத்தந்தை பதவியில் நிலைத்திருந்து திருச்சபையினுடைய வரலாற்றில் பல மாற்றங்களை கொண்டு வந்த ஒரு திருத்தந்தையாகவும், மக்களால் மிகவும் நேசிக்கப்படுகிற ஒரு திருத்தந்தையாகவும், எளிமையான ஒரு திருத்தந்தையாகவும், வாழும் புனிதராக கூட இன்றைக்கு பலரால் கருதப்படுகிறார். இந்த 2 திருத்தந்தையர்களை நான் சொல்வதற்கான காரணம், மனிதர்களுடைய பார்வையில் இவர்கள் இருவரும் வயதானவர்கள், திறமையற்றவர்கள், எளிமையானவர்கள். ஆனால் கடவுளுடைய பார்வையில் இவர்கள் மேன்மை பெற்றவர்களாக இருந்ததால் தான் இன்றைக்கு பல பேருடைய வாழ்க்கையில் மாற்றங்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். திருச்சபையை இறை சித்தத்தின்படி இன்றைக்கு வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு நற்செய்தி வாசகத்தில் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சுங்க சாவடியில் அமர்ந்திருந்த
மத்தேயுவை பார்த்து என்னை பின் செல் அப்படிங்கிற இரண்டே வார்த்தைகளைத்தான் சொல்லுகிறார். அந்த இரண்டு வார்த்தைகளை கேட்டவுடனேயே ஏதோ காலம் காலமாக இந்த இரண்டு வார்த்தைகளுக்காக ஏங்கி கொண்டிருந்தது போல சுங்கச்சாவடியில் பணத்தை எண்ணிக்கொண்டிருந்த மத்தேயு ஆண்டவரை பின் செல்கிறார். அவருக்காக வாழ்கிறார். அவருக்காக இரத்தம் சிந்தி மறிக்கிற அளவுக்கு அவரை அன்பு செய்தார் என்பதுதான் விவிலியத்தில் நாம் காண்கிற உண்மை. அன்பு மிக்கவர்களே, மனிதர்கள் மத்தேயுவை ஒரு வரி வசூலிப்பவராக மட்டுமே பார்த்தார்கள். ஆனால் அவருடைய உள்ளத்தை பார்த்தார் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அன்பு மிக்கவர்களே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திருத்தூதர் பேதுரு மற்றும் திருத்தூதர் யோவான் இவர்களை அழைத்தது போல இவர்களை அழைத்த இடத்துல திருத்தூதர் மத்தேயுவை அழைக்கவில்லை. நமது ஆண்டவருக்கு தெரியும் யாரை எந்த இடத்துல எந்த வகையில் அழைத்தால் அவர்கள் ஆண்டவரை பின்தொடர்வார்கள் என்று. இந்த வார்த்தை உங்களுக்கு எனக்கும் நிச்சயமாக புரியும். நம்முடைய வாழ்க்கையில் கூட இறைவன் யாரும் எதிர்பாராத நேரத்தில் நம்மை அழைத்திருக்கிறார். யாரும் அழைக்காத விதத்தில் நம்மை அழைத்திருக்கிறார். மனிதர்களுடைய பார்வையில் நாம் வெவ்வேறாக புரிந்து கொள்ளப்பட்டாலும் இறைவன் உங்களையும் என்னையும் புரிந்து வைத்திருக்கிறார். சகோதர சகோதரிகளே, இந்த உலகம் நம்மை வெறுத்தாலும் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய உள்ளங்களை பார்த்தவராய் நம்மை ஒவ்வொரு நாளும் அன்பு செய்கிறார் என்கிற ஆழமான உண்மையைத்தான் திருத்தூதர் மத்தேயுவருடைய வாழ்வு நமக்கு உணர்த்துகிறது. ஆகவே அன்புமிக்கவர்களே, மற்றவர்களால் புரிந்து கொள்ளப்படவில்லையே, மற்றவர்களால் ஏற்றுக்கொள்ளப்படவில்லையே என்று ஏக்கத்தில் வாழாமல் இறைவன் நம்மை புரிந்து கொள்ளுகிறார். அவர் மனிதரைப் போல நம்மை பார்ப்பது இல்லை. அவர் மனிதரைப் போல நம்மை அன்பு செய்வது இல்லை. மாறாக நம்மை நம்முடைய குறைகளோடும் நிறைகளோடும் ஏற்றுக்கொள்ளுகிறார். காரணம், இறைவன் நீதிமான்களை அல்ல பாவிகளையே அழைக்க வந்திருக்கிறார். இறைவனுக்கு பலிகள் முக்கியமல்ல, இரக்கமே முக்கியம். இறைவன் நோயற்றவருக்கல்ல நோயுற்றவருக்கே வந்தார் என்கிற உண்மைகளை புரிந்து கொண்டு இறைவனுடைய என்னை பின்செல் என்கிற அந்த அன்பு கட்டளைக்கு செவிமடுப்போம். இறை ஆசிரியரை ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்வோம். இறைவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக.